Hi friends, welcome to my channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய தக்காளி சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நான் குக்கர்ல வைக்கல. சோ அதுக்கு பதிலா நம்ம தனியா ரெடிமேடா ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறம் நான் சாதத்தை அதோட mix பண்ணிக்கிட்டேன். சோ இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். உங்களுக்குமே இது யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன். சரி வாங்க இது எப்படி செஞ்சிருக்கேன் அப்படினு பார்க்கலாம். நான் வந்து ஒரு pan ஹீட் ஆனதுமே அதுல வந்து நான் கொஞ்சமா oil சேர்த்துக்கிட்டேன். நீங்க கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கூடவே தான் சேர்த்து சோ ஆயில் நல்லா சூடானதுமே அதுல கொஞ்சமா சோம்பு சேர்த்திருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும், அப்பதான் அந்த ஃப்ளேவர் நல்லா நமக்கு தூக்கி கொடுக்கும். சோ இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் கடுகு உளுத்தம்பருப்பும் இதோட சேர்த்துக்கிட்டேன். சோ கடுகு உளுத்தம்பருப்பு பாத்தீங்க அப்படின்னா நல்லா வெடிச்சு வரணும், இல்லைன்னு அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் கசப்பாவும் இருக்கும் வாயில தட்டுப்படுறப்ப. சோ அதனால நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் இதோட வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்கிற உணவுகளில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை சாப்பர் வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது வந்து ரொம்பவுமே எனக்கு இந்த சாப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதிலேயே தான் கட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நல்லா நமக்கு ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இல்லை உங்களுக்கு நீள நீளமாக கட் பண்ணணும்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கிடலாம். நான் வந்து ஃபைனாக சாப்பாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தையும் நல்லா இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகிற வரைக்குமே நல்லா வதக்கி கொடுங்க. ஸோ இப்போ நல்லாவே அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 10 பூண்டு பல்லை வந்து நான் இதோட ஆட் பண்ணுறேன். ஏன்னா பூண்டு தான் இதில் மெயினேமோ இந்த டிஷ்ஷுக்கு, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் பூண்டு நீங்கள் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா. ஏன்னா நமக்கு அந்த வாயில் சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சினஸ் அதில் பூண்டில் நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. பூண்டும் நல்லா அந்த வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஏன்னா இதில் வந்து நம்ம இஞ்சி சேர்க்க மாட்டோம், வெறும் பூண்டு மட்டும்தான் சேர்ப்போம். ஸோ இப்படி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒன்று போல் நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து ஒரு 5 சைஸ் மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால தான் நான் பொடிசாகவே கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி செஞ்சு தான் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் இந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கிடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு அது நல்லா வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சாதம் வந்து வடித்து தான் சேர்க்கறதுனால அதுலேயுமே உப்பு போட்டிருப்போம், அதனால் பார்த்தே சேர்த்துக்கோங்க. நான் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ. ஏன்னா நம்ம உப்பு மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்க ஆரம்பிக்கும் தக்காளி, அதோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லா அது வந்து வதங்கினா தான் அதோட டேஸ்ட்டே கொடுக்கும் நமக்கு. ஸோ கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் வந்து நான் கீறி போட்டிருக்கேன். ஏன்னா காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம், இருந்தாலும் இந்த பச்சை மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டே கொடுக்கும் இதில். ஸோ நல்லா வதங்கிப்பேன். அதில் தக்காளியிலேருந்து நல்லா நீர் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலேயே நல்லா குக் ஆகிடும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஒரு 3 டேஸ் கூட நம்ம வச்சு இதை சாப்பிட்டுக்கிடலாம். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ வந்து நான் இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் நீங்கள் அதையே கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட நல்லா வதக்கி கொடுங்க. ஏன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நீங்கள் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம தக்காளியிலேருந்தே அதிகமாக தண்ணி வரும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சமாக இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும். இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நல்லா வதங்கி வந்ததும் அந்த இது எல்லாமே எசன்ஸ் நிறையவே வந்திருக்கு அதிலேருந்து.
ஸோ அதனால் நம்ம தண்ணி வந்து எக்ஸஸாக ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு, அவ்வளோ சூப்பராக நல்லா கிடச்சிருக்கு நமக்கு. கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் வந்து இதில் கொஞ்சமாக தான் நான் டொமேட்டோ ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் எனக்கு வந்து நான் தொக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிடுறேன், ஏன்னா நான் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம், அதனால் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிடுறேன். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறதுல மட்டும்தான் நம்ம சாதத்தை ஆட் பண்ணி நம்ம கிளறி விட போகிறோம். இப்போ இது மட்டும் எனக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சாதம் வந்து வடித்து வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் உப்பு இதில் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா சாதத்தில் நான் வந்து உப்பு போட்டு தான் வடிப்பேன். ஸோ இப்போ வந்து தேவையான அளவு நம்ம சாதத்தை இதோட ஆட் பண்ணிக்கிடலாம். ஏன் நம்ம வடித்து சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இதே குக்கரில் இருந்துச்சுன்னா அதை உடனே கிளறி விட்டால் தான் உதிரி உதிரியாக இருக்கும், அப்படி இல்லை ஆறிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கெட்டி சேர்ந்துடும். பட் நம்ம வடிக்கிற சாதம் வந்து அப்படி இல்லை, எப்போவுமே கொஞ்சம் நல்லா பொல பொலன்னு தான் இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ இதோட வந்து சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் லைட்டாக கிளறி விட்டால் போதும், ரொம்ப அழுத்தி கிளறணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அரிசி சாதம் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் லைட்டாகவே கிளறி விட்டால் போதும், நல்லா ஜூஸியாகவும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கொடுத்து விட்டாலுமே சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக ட்ரை ஆகாது, ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக அந்த சாஸில் தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதில் தக்காளி இது இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி செய்கிறதுக்கும் நீங்கள் குக்கரில் ரெடிமேடாக வைக்கிறதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களே கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் நான் குக்கரில் வைக்கிறது எப்படின்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.